ஹாய், நமஸ்காரம். எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஹைப்போ தைராய்டு பிரச்சனை இருந்தது அப்படின்னா முதல்ல ஒரு விஷயம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இருக்கிறது ஹைப்போ தைராய்டு பிரச்சனையா அப்படி இல்லைன்னா ஹஷிமோட்டோஸா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ரெண்டுத்துக்குமே சிம்டம்ஸ் ஒன்று தான். இந்த ரெண்டு வியாதிக்குமே வெயிட் எக்கச்சக்கமாக போடும். நம்ம கொஞ்சமாக சாப்பிட்டா கூட உடம்பு நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது, பயங்கர வெயிட் போடும். அதுவும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் தூக்கமாக வரும், ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலாக டயர்டாக இருக்கும். அது ஃபெட்டீக் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், பயங்கரமா முடி, அதாவது சொல்ல முடியாது, அந்த ரூட்ல இருந்து முடி கொட்டும். இந்த பிரச்சனை ரெண்டு பேருக்குமே இருக்கும். ஸ்கின் ட்ரை ஆகிறது, கான்ஸ்டிபேஷன், அதுக்கப்புறம் வந்து டக்கு டக்குன்னு மறந்து போறது, அதை வந்து மெமரி ஃபாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஹைப்போதைராய்டிசம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹஷிமோட்டோஸ், ரெண்டுத்துக்குமே காமனான சிம்டம்ஸ். நமக்கு ஹைப்போதைராய்டு பிரச்சனை இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிற 90% ஆன ஆளுங்களுக்கு அவங்க இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? ஹஷிமோட்டோஸ். ஏன்னா இந்த ரெண்டுத்தையும் நம்ம டீல் பண்ணுற விதமே வேறு வேறையாக இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறது என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ரொம்பவே அவசியம். அதை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான டெஸ்ட் இருக்குது. அதாவது உங்களுக்கு வந்து ஹைப்போதைராய்டு பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பண்ண வேண்டிய டெஸ்ட் வந்து யூஸ்வலாக டிஎஸ்ஹெச், அந்த டெஸ்ட் ரிசல்ட் நீங்களே பார்த்துப்பீங்க, பிளட் டெஸ்ட் ரிசல்ட்டை டிஎஸ்ஹெச் டெஸ்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் அதோட நிறுத்திடாமல் இன்னொரு ரெண்டு டெஸ்ட் இருக்குது, அதையும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பார்த்துடுங்க. அது என்னென்னா T4 ஹார்மோன், அதுக்கப்புறம் ரிவர்ஸ் T3 ஹார்மோன்ட்டு ஒரு டெஸ்ட் இருக்குது. இந்த பண்ணாலே உங்களுக்கு வந்து ஹைப்போதைராய்டிசம் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஹஷிமோட்டோஸ் இருக்கா அப்படின்னு ஸ்பெஷலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு டெஸ்ட் இருக்குது முக்கியமாக. அது வந்து ஆன்டி டிஜி, ஆன்டி டிபிஓ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டெஸ்ட்டு. இது வேறு ஒன்றும் இல்லை, பிளட் டெஸ்ட்டு தான், ஆன்டிபாடிஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஆன்டிபாடிஸ் ஹையராக இருந்ததுன்னா உங்களுக்கு இருக்கிற தைராய்டு பிரச்சனை வந்து ஹஷிமோட்டோஸ் பிரச்சனையினால வருது. அந்த ஹஷிமோட்டோஸ் பிரச்சனை உங்களுக்கு ஏன் வருது தெரியுமா? ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அப்படிங்கிற ஒரு டிசீஸ்னால வருது. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கிற இந்த ஹஷிமோட்டோஸ் பிரச்சனையை கம்ப்ளீட்டாக 100% நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற ரூட் காஸ் என்னது? ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். அந்த ஆட்டோ இம்யூன் டிஸார்டரை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் தைராய்டு பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஏன்னா அதுதான் இதோட ஆணி வேர், மூல காரணமே ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் தான். இப்போ நிறைய பேர் வந்து ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்னா என்ன அப்படின்னு கேட்பீங்க. என்னோட ஏற்கனவே பழைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில். பார்க்காதவங்களுக்காக திரும்ப ஒரு சின்ன ரீகேப். இதோடைய காரணமே வந்து நம்ம உடம்புல இருக்கிற பாக்டீரியா தாங்க. கடைசியில் வந்து பாக்டீரியாவில் தான் முடியுது இந்த விஷயமே. இது என்ன மூல காரணம் அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து குட் பாக்டீரியா, பேட் பாக்டீரியா ரெண்டுமே இருக்குன்னு நம்மள எல்லாருக்குமே தெரியும், தெரியாதவங்க யாருமே கிடையாது. இந்த குட் பாக்டீரியா வந்து பேட் பாக்டீரியாவை விட ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஹெல்த் நல்லபடியாக இருக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து, அதாவது நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அந்த சாப்பாடு என்ன ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? நேராக இன்டெஸ்டைன் போய் அது வழியாக கட்டுக்கு போகும். கட்டில் தான் வந்து நம்ம சாப்பாடு பிரிக்கப்படுறதே, அங்கே தான் அந்த கட்டில் தான் அந்த விஷயம் நடக்குது. கட்ல தான் குட் பாக்டீரியாவும் இருக்கும், பேட் பாக்டீரியாவும் இருக்கும். இப்போ குட் பாக்டீரியா நல்லா நிறைய இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இந்த சாப்பாடெல்லாம் செரிச்சு அதில் வந்து அந்த கட் லைனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வால் இருக்கும் நடுவில், அது வழியாக வந்து அந்த சத்தெல்லாம் உறிஞ்சப்பட்டு அந்த பக்கம் இருக்கிற பிளட்டுக்கு அனுப்பிச்சிடும். உங்களுக்கு வந்து ஹெல்த் சூப்பராக இருக்கும். கட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ஹெல்த் அவ்வளோ நல்லா இருக்கும். கட்டில் பிரச்சனை வந்துருச்சுன்னா அது உடம்புல பல இடத்துல அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ குட் பாக்டீரியா வந்து குறைஞ்சு பேட் பாக்டீரியா நம்ம உடம்புல ஜாஸ்தி ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி இந்த கட்டை பாதிக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். அதாவது பேட் பாக்டீரியா ஜாஸ்தி ஆகும்போது அது என்ன பண்ணும்னா, அந்த கட் லைனிங் இருக்குது இல்லையா நடுவில், அந்த கட் லைனிங்கில் சின்ன சின்ன ஓட்டை இருக்கும், ஹோல்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும். அதை வந்து இது வந்து பெருசு பண்ணிடும், அந்த கட் லைனிங் ஓட்டையை பெருசாக்கிடும். இது ஏன் இந்த பேட் பாக்டீரியா நம்ம உடம்புல ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள். என்னென்னா ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றது, நம்ம சுவாசிக்கிற காற்றுலேயே வந்து டாக்ஸின்ஸ் நச்சு புக கலந்துருக்கு, அது ஒன்று. மெயினாக வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது. இன்னொன்று ஸ்ட்ரெஸ்ஸு, அசிடிட்டி ஜாஸ்தியாக உள்ள ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய நம்ம சாப்பிட்றோம், அது ஒரு காரணம். சோயா ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரியான இரிட்டன்ட், சோய் மில்க் அந்த மாதிரி சாப்பிட்றது, இந்த மாதிரியான சில காரணங்கள் இருக்குது. அதை வந்து எப்படி சரி பண்ணுறதுன்ற பார்ட்டு அடுத்து நம்ம வரும், எப்படி இதை கியூர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹோல்ஸ் பெருசாகும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்புல சாப்பாட்டை செரித்து அதில் உள்ள சத்து மட்டும் உறிஞ்சிட்டு சக்கையெல்லாம் வெளியில் வந்து வெளியில் போயிடணும். அதெல்லாம் டாக்ஸின், விஷம் இல்லையா. சாப்பிட்ட சாப்பாட்டில் உள்ள சத்தை எடுத்ததுக்கப்புறம் மிச்சம் உள்ளதெல்லாம் விஷம், அது நம்ம உடம்பை விட்டு வெளியில் போகணும், கோலனுக்கு போயிட்டு வெளியேறணும்.
அப்படி வெளியேற வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் அந்த டாக்ஸின்ஸ் சில, அதாவது அந்த பாக்டீரியா, பேட் பாக்டீரியா இருக்குல்ல, அது புரோட்டீன் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே என்ன ஆகுது, இந்த ஓட்டைகள் வழியாக அப்படியே ஸ்குவீஸ் பண்ணி அந்த பக்கம் இருக்கிற பிளட்டுக்கு போயிடுது. பிளட்டுக்கு போய் நம்ம உடம்பெல்லாம் பிளட் வந்து சர்க்குலேட் ஆகும் இல்லையா நம்ம உடம்பு ஃபுல்லாக. ஸோ தலை முதல் கால் வரை நம்ம உடம்பெல்லாம் இந்த பாக்டீரியா, இந்த பேட் பாக்டீரியா, அந்த புரோட்டீன் மாலிக்யூல்ஸ், இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் உள்ளே போய் கலந்துடுது. இந்த மாதிரி இந்த டாக்ஸின்ஸ் உள்ளே போய் கலந்ததுன்னா ரொம்ப 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 டேஞ்சர், நம்ம உடம்புக்கு நம்ம செத்து போயிடுற அளவுக்கான பிரச்சனை வந்துடும். அதனால என்ன பண்ணுது, நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம், நம்ம எதிர்ப்பு சக்தி இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்காக நம்ம பிளட்ல வந்த டாக்ஸின் எல்லாம் கிளியர் பண்ணி வெளியில் அனுப்புறதுக்காக ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கும். அது வந்து நீங்கள் எப்படி வச்சுக்கோங்க, சோல்ஜர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த சோல்ஜர்ஸை உருவாக்கி இதெல்லாம் போய் நீ கிளியர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பும். இப்போ சரி, இது வரைக்கும் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, இப்போ என்ன பிரச்சனை, அதுதான் ஆன்டிபாடிஸ் வந்துருச்சு இதை கிளியர் பண்ணுறதுக்கு அப்படின்னீங்கன்னா, அதாவது இது ரொம்ப ரொம்ப கிளவர். நம்ம உடம்புக்குள்ளே போன அந்த ஸ்குவீஸ் பண்ணி போன அந்த ப்ரோட்டீன் மாலிக்யூல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நச்சு பொருட்கள், அது வந்து ரொம்ப கிளவர். அதுக்கு என்ன ஒரு தன்மை இருக்கு அப்படின்னு சொன்னா, மாலிகுலர் மிமிக்ரி அப்படிங்கிற ஒரு குணாதிசயம் அதுக்கு இருக்கு. அந்த டாக்ஸின்ஸ்க்கு ரொம்ப கிளவர், ரொம்ப வேஷம் போடுது அது. அதாவது அப்படின்னா என்ன, மாலிகுலர் மிமிக்ரின்னா என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற பலதரப்பட்ட கிளான்ஸ், உறுப்புகள் இருக்கு இல்லையா, அது மாதிரி இதை ஆக்ட் பண்ணும், தன்னைத்தன்னை மிமிக் பண்ணி வேஷம் போட்டுக்குது. அதாவது அது என்ன பண்ணும், அந்த ப்ரோட்டீன் மாலிக்யூல்ஸ் போய் நம்ம தைராய்டு கிளாண்ட், உடம்பு ஃபுல்லாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், தைராய்டு கிளாண்டில் போய் ஒட்டிக்கிட்டு தைராய்டு கிளாண்டு மாதிரியே அது தன்னைத்தானே உருவாக்கி காட்டிக்கும். யாருக்கிட்ட, நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் கிட்ட. ஏன்னா இம்யூனிட்டி தான் நம்மளை அட்டாக் பண்ண வருது இல்லையா, அட்டாக் பண்ணும்போது உள்ள ஆள் மாதிரி அது வேஷம் போட்டு தன்னைத்தானே காட்டிக்கும். அதே மாதிரி நம்ம நீஸில் போய் ஒட்டிக்கிட்டு அது தன்னைத்தானே நீல உள்ள செல் மாதிரியே தன்னைத்தானே காட்டிக்கும். இந்த மாதிரி உடம்பு ஃபுல்லாக நம்மளுடைய ஆர்கன்ஸ், நம்மளோட உறுப்புகள் மாதிரியே இது வேஷம் போட்டு தப்பிக்க பார்க்கும். இப்படி தப்பிக்க பார்க்குற ஆளுங்களை அப்பவும் நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி உருவாக்கின ஆன்டிபாடிஸ் போய் அட்டாக் பண்ணும். ஸோ இப்போ இந்த மாதிரி அட்டாக் பண்ணும்போது அந்த வந்து அந்த ப்ரோட்டீன் மாலிக்யூல்ஸ் உங்களுடைய கிளாண்டில், தைராய்டு கிளாண்டில் போய் உள்ளே ஒட்டிட்டு அதை மிமிக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இது போய் அந்த தைராய்டு கிளாண்டே அட்டாக் பண்ணும். ஏன்னா அதுக்கு வந்து நம்மளுடைய எதிர்ப்பு சக்திக்கு எது நம்மளுடைய தைராய்டு கிளாண்டு, எது வெளியிலேருந்து வந்த ஆள் இங்கே ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு தெரியாது, ஆக பொத்தாம் பொதுவாக போய் அது எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணும். அந்த இம்யூனிட்டி பவர் வந்து உங்களுக்கு இருக்கிற அந்த தைராய்டு கிளாண்டு எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுது இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அப்படிம்பாங்க. அதாவது நம்ம எதிர்ப்பு சக்தியே நம்ம உடம்பை அட்டாக் பண்ணுறது தான் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். இப்போ நீங்கள் இந்த இடத்துல இன்னொரு சின்ன ஒரு டெர்மினாலஜி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் டாக்டர் கிட்ட டெஸ்ட்டுக்கு அந்த மாதிரி போகும்போது அந்த வேர்டு வரும், நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பெட்டர். இப்போ வந்து லீக்கி கட் சிண்ட்ரோம், லீக்கி கட் டிசீஸ் அப்படிம்பாங்க. இந்த லீக்கி கட் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்மளுடைய அந்த கட் லைனிங் இருக்குது இல்லையா, கட் லைனிங் வழியாக வெளியில் போக வேண்டிய இந்த ஐட்டம்ஸ், ப்ரோட்டீன் மாலிக்யூல்ஸ், டாக்ஸின்ஸ் எல்லாம் அந்த ஓட்டை வழியாக இந்த பக்கம் பிளட்டுக்கு வந்தது இல்லையா, அந்த ஓட்டை பெருசானதுனால தானே அது இந்த பக்கம் வந்தது. அந்த ஒரு கண்டிஷனுக்கு பேர் தான் வந்து லீக்கி கட் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த ப்ரோட்டீன் மாலிக்யூல்ஸ் வந்து மிமிக்ரி பண்ணுறதுனால, மிமிக் பண்ணுறதுனால நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி நம்ம தைராய்டு கிளாண்டையே போய் அட்டாக் பண்ணி அதனால நமக்கு வந்து தைராய்டு ப்ரொடக்ஷன் கெடுது இல்லையா, இதுக்கு பேர் வந்து ஹஷிமோட்டோஸ். அது இங்கே போய் அடிச்சதுன்னா அது ஹஷிமோட்டோஸ். அது நம்ம ஸ்கின் அட்டாக் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா ஸ்கின்லையும் போய் இதெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா டாக்ஸின்ஸ், அதனால நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி நம்மளை ஸ்கின்னையே அட்டாக் பண்ணும். அந்த மாதிரி அட்டாக் பண்ணிச்சுன்னா அவங்களுக்கு எக்ஸ்மா, அதாவது ரொம்ப அரிக்கும், எக்ஸ்மான்ற ஒரு கண்டிஷன் இருக்கு, அந்த மாதிரி எக்ஸ்மா வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சோரியாசிஸ்க்கான காரணமும் இதுதான். இப்போ அதே எதிர்ப்பு சக்தி அந்த புரோட்டீன் மாலிக்யூல்ஸ் போய் நம்ம முட்டி இருக்கு இல்லையா, நீஸ்ல போய் ஒட்டிக்கிட்டு அந்த ஜாயின்ஸ்ல போய் ஒட்டிட்டு இருந்ததுன்னா நம்மளுடைய நீஸை போய் அட்டாக் பண்ணும், அதுதான் வந்து ஆர்த்தரைட்டிஸ். ஆர்த்தரைட்டிஸோட மூல காரணமும் ஆட்டோ இம்யூன் டிசார்டர் தான். ஸோ இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னால வர இந்த தைராய்டு பிரச்சனையான ஹஷிமோட்டோஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம எப்படி குணப்படுத்துறது, இதை வந்து நீங்கள் மேலே அந்த தைராக்சின் சம்மந்தமான மாத்திரைகளை போடும்போது சிம்டம்ஸை மட்டும்தான் நம்ம வந்து மாஸ்க் பண்ணுறோமே தவிர அதோடைய ரூட் காஸ், அந்த மூல காரணமான அந்த லீக்கி கட் சிண்ட்ரோம் இருக்கு இல்லையா, ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்ட்டு, அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. அதை சரி பண்ணாத வரைக்கும் நமக்கு உடம்பு சரியாகவே ஆகாது. ஸோ நம்ம எங்கே கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படி, நம்ம ஆட்டோ இம்யூன் டிசார்டரை நாம எப்படி குணப்படுத்துறது, அதை சரி பண்ணிட்டோம்னா நம்மளுடைய ஹஷிமோட்டோஸ் தானா சரியா போயிடும். அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன்.
ஹஷிமோட்டோஸை சரி பண்ணணும் நேச்சுரல் மெத்தடில் அப்படின்னா, நீங்கள் முதல்ல பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் க்ளூட்டன், டெய்ரி, இந்த ரெண்டும் சாப்பிட்றத கம்ப்ளீட்டாக நிறுத்தணும். ஏன்னா இந்த ரெண்டுமே வந்து நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷனை ஜாஸ்தி பண்ணும். இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தியானால் கட் லைனிங்கில் பிரச்சனை வரும், அந்த ஓட்டை எல்லாம் பெருசாகும். இந்த க்ளூட்டன் எதில் அப்படின்னா, மெயினாக வந்து வீட், கோதுமை சாப்பிட்றத நம்ம நிறுத்தணும். அரிசி வந்து பெஸ்ட்டு, அரிசி, ஓட்ஸு, கீன்வா, மில்லட்ஸ் இது எல்லாமே நம்ம சாப்பிடலாம். கோதுமை சாப்பிட்றத தயவு செஞ்சு நிறுத்திடுங்க, அது வந்து உங்கள் கட் லைனை இரிட்டேட் பண்ணும். ரெண்டாவது வந்து அதில் டெய்ரி சாப்பிட்றத நிறுத்தணும். பால், தயிர், இந்த மாதிரி பால் சம்மந்தப்பட்ட பன்னீர், இதெல்லாமே பால் சம்மந்தப்பட்ட ஐட்டம் எல்லாமே இன்ஃப்ளமேஷனை தூண்டுற ஐட்டம்ஸ். அந்த ரெண்டையுமே நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்ஃப்ளமேஷனை குறைக்கலாம். பாலுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேங்காய் பால் குடிக்கலாம். தேங்காய் வந்து தைராய்டோட ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்காய் பாலில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தயாரித்து தேங்காய் பால் குடிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நட் மில்க் இருக்குது இல்லையா, அதாவது ஆல்மண்ட் பால் இருக்குது, அதெல்லாம் குடிக்கலாம் நீங்கள், ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. தயிர் வந்து நீங்கள் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பால் இல்லாமலேயே தயிர் செய்ய முடியும். அது எப்படின்ற ரெசிபியை நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு இருக்கிற லீக்கி கட் பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணணும். மெயினாக அதுதான் ரொம்பவே முக்கியம். அதை எப்படி பண்றது, அந்த லீக்கி கட்டை நம்ம எப்படி சரி பண்றது, இந்த பக்கத்துல இருக்கிற டாக்ஸின்ஸ் வந்து அந்த கட் லைனிங் வழியா பிளட்ல போய் கலக்கிறத நம்ம எப்படி நிறுத்துறது அப்படின்னு சொன்னா, குட் பாக்டீரியாவை ஜாஸ்தி பண்ணணும். ஸோ அந்த குட் பாக்டீரியாவை நம்ம எப்படி வளர்க்கறது அப்படின்னா, நிறைய பேர் பண்ற ஒரு மிஸ்டேக் வந்து, இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படிங்கிற டேப்லெட்ஸ் கடையில நிறைய விற்குது. அதாவது வந்து 40 பில்லியன் பாக்டீரியா ட்ரேசஸ், குட் பாக்டீரியா ட்ரேசஸ் இதுல இருக்கு, 50 பில்லியன் இருக்கு எங்க பிராண்ட்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய விற்கிறாங்க. ஆனா என்ன அப்படின்னா, அவ்வளோ பாக்டீரியாவை நம்ம உடம்புல வந்து ஒரு மாத்திரை வழியாக கபக்குன்னு தண்ணி ஊற்றி முழுங்கினோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடம்பு ஒன்றும் மெஷின் இல்லைங்க. நாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, அதாவது இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது இல்லையா, ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, குட் பாக்டீரியா. அந்த ப்ரோபயோட்டிக்ஸை நம்ம ஜாஸ்தி பண்ணணும், ஆனால் நேச்சுரல் உணவுப் பொருள் வழியாகவே ஜாஸ்தி பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த ப்ரோபயோட்டிக் மட்டும் நம்ம சாப்பிட்டா அதனால் அவ்வளவா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ப்ரோபயோட்டிக்கோட சேர்த்து நீங்கள் ப்ரீபயோட்டிக் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா இருக்கு, ஃபைபர் மெயினாது, அதையும் சேர்ந்து சாப்பிடணும். ஏன் அப்படின்னா, அந்த ப்ரீபயோட்டிக்ஸ் தான் வந்து இந்த ப்ரோபயோட்டிக் என்ற குட் பாக்டீரியாவுக்கு ஃபுட்டு, இதுக்கான சாப்பாடு. அதை வந்து நல்லா ஊட்டி வளர்க்கணும், அந்த பாக்டீரியாவை நம்ம வயிற்றுக்குள்ளே ஊட்டி வளர்க்குறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த ப்ரோபயோட்டிக், ப்ரீபயோட்டிக் ரெண்டுமே சரியான அளவில் நீங்கள் தேவையான அளவில் சாப்பிடும்போது தான் நம்ம உடம்புல பேட் பாக்டீரியா குறைஞ்சு குட் பாக்டீரியா ஜாஸ்தி ஆகும். இதை எப்படி நாம் வந்து நேச்சுரல் ஃபுட்டு வழியாகவே செய்கிறது அப்படின்னா, நம்ம ஊர் சவுத் இந்தியன் சாப்பாடு தான் மெயினாக. என்ன தெரியுமா, இட்லி, இட்லி தோசை. இட்லி வந்து எந்த மாதிரி வருது, மாவு, அந்த இன்ஸ்டன்ட் இட்லி, இன்ஸ்டன்ட் தோசை இருக்குது இல்லையா, அதை பற்றிலாம் நான் பேசவே இல்லை. நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணுற மாவு அரைச்சி, மாவு வந்து முதல் நாள் ராத்திரியே புளிக்க வைக்கிறோம் இல்லையா, அந்த புளிக்க வைக்கிற ப்ராசஸில் என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க, அந்த மாவு வந்து பாத்திரத்தில் பாதி இருக்கும் நைட்டு வைக்கும்போது, காலையில் புளிச்சப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 2 இன்ச் கூடி இருக்கும். எதனால, அதில் உருவாகிற அந்த ஈஸ்ட், குட் பாக்டீரியா. அதனால தான் எல்லாமே புளிக்க வைக்கிறோம் நாம. அந்த புளிக்க வச்ச சாப்பாடை நம்ம சாப்பிடும்போது, இட்லி தோசை உருவத்தில் நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ குட் பாக்டீரியா நமக்குள்ளே போகுது. அதோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரோபயோட்டிக் மட்டும் பத்தாது, ப்ரீபயோட்டிக்கும் வேணும்னு சொன்னேன் இல்லையா. மெயினாக எதில் ப்ரீபயோட்டிக் நிறையா இருக்குது தெரியுமா, கார்லிக்கில் நிறையா இருக்குது, வாழைப்பழத்தில் நிறையா இருக்குது, ஆஸ்பரகஸ் அப்படிங்கிற ஒரு வெஜிடபிள் இருக்குது இல்லையா, அதுலேயும் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் டெய்லி சேர்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து போத், அதாவது ப்ரோபயோட்டிக், ப்ரீபயோட்டிக் ரெண்டுமே உங்கள் உடம்புக்கு தேவையான அளவுக்கு வந்துடும். இன்னொரு ஒரு ஐட்டம், நம்ம ஒரு ஐட்டமில் ப்ரோபயோட்டிக், ப்ரீபயோட்டிக் ரெண்டுமே இருக்குது, அது என்ன தெரியுமா, ஊறுகாய். ஸோ டெய்லி நீங்கள் வந்து சாப்பாட்டில் கொஞ்சமாவது ஒரு இணக்க, இந்த அளவுக்காவது சின்ன பீஸ் நீங்கள் வீட்டிலையே போட்ட ஊறுகாய், அதாவது இந்த வினிகரில் போட்ட ஊறுகாய், இன்ஸ்டன்ட் ஊறுகாய் அப்படின்லாம் புதுசு புதுசாக இப்போல்லாம் வந்திருக்கு இல்லையா, அதெல்லாம் இல்லை. நம்ம ஊரில் போட்ட அந்த லெமனில் எலுமிச்சங்காய் ஊறுகாய் போடுவாங்க, அதுக்கப்புறம் நார்த்தங்காய் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், இதெல்லாம் வந்து மாதக்கணக்காக, வருஷக்கணக்காக கிடவே கிடாது. ஏன்னா அதில் அவ்வளோ குட் பாக்டீரியா இருக்குது. நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் அந்த நல்லெண்ணெயில் போட்டு இந்த கடுகெல்லாம் வறுத்து போட்டு செய்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் பெஸ்ட் ஊறுகாய். அதுல தான் நமக்கு தேவையான ப்ரோபயோட்டிக்ஸ், ப்ரீபயோட்டிக் ரெண்டுமே இருக்கு. இதை எப்படி செய்யறதுன்னு உங்க பாட்டி கிட்ட, உங்க அம்மா கிட்ட எல்லாம் இருந்து இதை கத்துக்கோங்க. இதை செஞ்சு வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு பீஸ் நீங்க சாப்பாட்டோட சேர்ந்து சாப்பிடுங்க. அப்புறம் இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான சூப்பர் டூப்பர் ஃபுட் ஒன்று இருக்கு ப்ரோபயோட்டிக்கு, அது என்ன தெரியுமா, சொன்னா நம்ப மாட்டீங்க,
பழைய சாதம். பழைய சாதத்தில் நம்ம சாதத்தை மீந்து போன சாதத்தை நைட்டே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது அதாவது மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டு மறுநாள் காலையிலையோ மத்தியானமோ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதில் அவ்வளவு குட் பாக்டீரியா இருக்குது. அந்த தண்ணியும் நீங்கள் கீழே ஊற்றிடாதீங்க, தண்ணியும் குடிக்கலாம். அந்த தண்ணி வந்து அவ்வளோ அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அந்த தண்ணியும் நீங்கள் குடிச்சிடுங்க, அதுலேயும் நிறைய குட் பாக்டீரியா இருக்குது. அதோடு சேர்த்து அந்த சாதத்தையும் சாப்பிட்டுடுங்க. இது ஒரு சூப்பர் டூப்பரான ப்ரோபயோட்டிக் ஃபுட். நீங்கள் கடையில் ஃபார்மசியில் வாங்குகிற அந்த ப்ரோபயோட்டிக் டேப்லெட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த பழைய சாதத்துக்கு பக்கத்தில் கூட வர முடியாது. அடுத்த விஷயம், நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் தயவு செஞ்சு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஹஷிமோட்டோஸ் ஹைப்போதைராய்டிசம் இந்த ரெண்டுத்துக்குமே வந்து ஸ்ட்ரெஸ் ரொம்ப பெரிய எதிரி. இது வர்றதுக்கு மெயின் காரணம் ஸ்ட்ரெஸ்ஸும் கூட. நம்ம உடம்புல வந்து குட் பாக்டீரியா குறையிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு இப்போல்லாம் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஒரு நாள் வந்துட்டு போனால் பரவாயில்ல. நம்மளாம் வந்து இப்போ கான்ஸ்டண்டாக ஸ்ட்ரெஸ் இல்லையா, குழந்தைங்க படித்தாங்களா, குழந்தைங்க சாப்பிட்டாங்களா, ஆஃபீஸ் வேலையில் ஸ்ட்ரெஸ், எங்கே பார்த்தாலும் இப்போல்லாம் ஸ்ட்ரெஸ். முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து யோகா, பிராணாயாமம் இதெல்லாம் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க ட்ரை பண்ணுங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு எல்லார் வீட்டு கொல்லப்புறத்திலேயே ஒரு சூப்பர் பவர்ஃபுல்லான எஃபெக்டிவான மருந்து இருக்கு. என்ன தெரியுமா? துளசி. டெய்லி 4 துளசி இலையை வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு வெறும் ஆயில போட்டு கடிச்சு மெனடுங்க. அப்படி இல்லைன்னா தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு துளசி டீ போட்டு குடிக்கலாம். நீங்க துளசி வந்து ஸ்ட்ரெஸ்ஸை ரொம்ப ரொம்ப குறைக்கும் நம்ம உடம்புல. நீங்க இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எல்லாமே உங்க வாழ்க்கையில கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு 3-6 மாசத்துக்குள்ளேயே வந்து உங்களோட அந்த லீக்கி கட் சிண்ட்ரோம், ஆட்டோ இம்யூன் டிஸ்ஆர்டர் பிரச்சனை இருக்கு இல்லையா, அதை முழுசா நீங்க குணப்படுத்த முடியும். அதை குணப்படுத்துறதுனால உங்களுக்கு தைராய்டில் இருக்கிற அந்த ஹஷிமோட்டோஸ் பிரச்சனையை நீங்க கம்ப்ளீட்டா சரி பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ ஹைப்போ தைராய்டிசம் ஆர் ஹஷிமோட்டோஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அவங்களில் யாருக்காவது ஹஷிமோட்டோஸ் பிரச்சனை இருந்தால் அவங்களுக்கும் யூஸ் ஆகும். தேங்க்ஸ், பாய்.